ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பூனா பாண்டி லைஃப் ஸ்டைல். அண்டு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 வாரமாக நம்ம சேனலில் நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து இந்த பிபின்னு சொல்லுவாங்களே லோ பிபி அந்த மாதிரி வந்து வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு. அடிக்கடி வந்து மயக்கம் போடுறது, அடிக்கடி ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து இந்த லைட்டாக வந்து குமை இழுத்துக்கு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் வந்து சம்டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா வந்தாங்க, பெரியம்மா வந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லவ் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரியம்மா வந்து வீட்டுக்கு வந்தனால ஸோ அவங்க கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஜஷி கூட மாமா கூட எல்லாத்தையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த ஒரு 3 வாரம் வந்து ஓடிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நான் வந்து நல்லாவே வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டேன் அப்படின்னா சொல்லலாம். கொஞ்சம் வந்து டேப்லெட்லாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ வந்து பிபி வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது. நிறைய வந்து ஓவராக வந்து திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஓவராக ஆனவொன்று தான் இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இனிமே வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் எங்கள் பெரியம்மா வந்தப்போ நிறைய வந்து வ்ளாக்ஸ்லாம் நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் என்னோட ஹெல்த் கண்டிஷனால என்னால் வந்து எடுக்க முடியல. அதுக்காக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த டைம்லாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு 7 நாள் என் கூட வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 7 நாள் வந்து எப்படி போனதுனே தெரியல. ஜஷ்வி குட்டிக்குமே வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக, அவளும் வந்து வீட்டுக்கு வந்து யாருமே வரமா, எங்கள் வீட்டுக்கு மோஸ்ட்லி வந்து எங்கள் ராசமாக அதாவது எங்கள் மாமியார் மட்டும் தான் வருவாங்க. ஸோ வந்து மாமியார் இல்லாமல் ஒரு அனதர் பர்சன் ஒருத்தவங்க எங்கள் வீட்டு சார்பாக வர்றது அப்படின்னா அவளுக்கு புதுசு. அவள் அடிக்கடி கேட்பா, அம்மா அப்பா எங்க, உங்கள் அம்மா எங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாளா. ஸோ இவங்க வந்தோடனே அவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க தான் அம்மாவோட அம்மா அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ எடுத்த அந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் இப்போ அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கஷ்டமாக இருக்கா, அவள் அம்மா தூக்குறவா ஜஷி குடி கஷ்டமா இருக்கும். அண்ட் வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பிடிச்சி ப்ளஸ் வந்து ட்ரெயினில் ஏறி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மெரினா பீச் வந்திருக்கோம் அம்மாவை கூட்டிகிட்டு. ஸோ வந்து ரொம்ப வந்து அவங்க அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க மெரினா பீச் வந்து பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதுதான் மெரினா பீச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க. அண்ட் வீடியோ போகிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் போடாதது காரணமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலாம் இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போடல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினில் அண்ட் வந்து மெயினாக போயிட்டு ஒரு 2 டேஸ் கழித்து மெட்ரோ ட்ரெயினில் இப்போ வந்து மால் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் வடபழனியில் இருக்கக்கூடிய மாலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து பெரியமாக்கு வந்து அப்படியே மெட்ரோ ட்ரெயினே காட்டின மாதிரி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து மால் பார்த்துட்டு எங்கள் பெரியமாவோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மால் மாலுன்னு நீங்கள் ஒரு பொருள் வாங்க முடியல, எல்லாமே ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஹையாக விற்கிது, அதுக்கு நம்ம வெளியிலேயே எல்லா பொருளும் வாங்கிக்கலாம் போல் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நம்ம பொதுவாக மாலுக்கு எதுக்கு போவோம், சுற்றி பார்த்துட்டு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு குழந்தைங்க விளையாடிட்டு அப்படி தானே போவோம் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த மால் பார்த்து உன்னோட ரிவ்யூ சொல்லி எங்கள் மால் எப்படி இருந்துச்சு எங்கள் ஊரில்? ஐயோ மாலை பார்த்தா லட்டு கார் ஓட்ட முடியா
ஜெஸ்வி இங்கே போறேன் கார் விட்டு போறியா அஞ்சு அஸ்வி குட்டிக்கு வந்து மோஸ்ட்லி குழந்தைங்கனாவே எடுத்துக்கோங்களே, குழந்தைங்க அது வந்து ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் கார் ஓட்டணும் அப்படின்னா ரொம்ப விருப்பப்படுவாங்க. அண்ட் அங்கே வந்து கார் பைக் ரெண்டுமே இருந்துச்சு. அஸ்வி குட்டி வந்து நான் கார் ஓட்டுறேம்மா, அதுவும் ப்ளூ கலர் கார் தான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தா. இப்போ ஸ்பீடாக வந்து அவள் வந்து எடுக்கும் போது பாருங்களேன் அந்த இது வந்து அப்படியே தனியாக எடுத்துகிட்டு வந்துடும், ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அண்ட் வந்து அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரெண்டு ரவுண்டு ஓட்டினா, ஃபஸ்ட் ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு நாங்கள் மாலெலாம் சுற்றி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போகும்போது ஒரு ரவுண்டு ஓட்டினா. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎஃப்சி சிக்கன் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மால்குள்ளே வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட் நாள் பார்த்திங்க அப்படின்னா மெரினா, ஃபஸ்ட் நாள் ஊரில் வந்தோடனே அவங்க வந்து வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியினால அதுக்கப்புறம் மெரினா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலு ப்ளஸ் வந்து மகாபலிபுரம் வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம். பட் வந்து ஈவினிங் டைமில் போயிட்டோமா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மகாபலிபுரம் பீச் மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் விளாக் எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியினால வந்து முடியல. அண்ட் கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்து வரும். ஜஸ்வி குடி பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக அவங்க பாட்டி கூட வந்து விளையாடுறா அப்படின்ட்டு. யானை போட்டேன் பாப்பா, நீ பாட்டு பாடு. என்னது இப்போ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நிறைய இடத்துக்கு வந்து போயிருந்தோம். பட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெரினா பீச்சுக்கு வந்து போனப்போ மொபைல்லே சத்தமாக சார்ஜ் இல்லை, கேமராலேயே வந்து சார்ஜ் பண்ணல நான். அண்ட் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக போன அன்றைக்கி என்னால் வந்து ஷூட் பண்ணவே முடியல. அண்ட் வந்து மகாபலிபுரம் போன அன்றைக்கி ரொம்ப டயர்டாயிட்டேன். போகும்போது நல்லா ஜாலியாக வந்து குஸ்தியாக வந்து கிளம்பி வந்து போனேன். பட் வந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணோடனே பைக்லேயே வந்து ட்ராவல் பண்ணேன், ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இருட்டாயிடுச்சா. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த உள்ள அந்த சிற்ப சிலையெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ பீச் மட்டும் தான் வந்து பார்த்தோமா, அதனால வந்து கொஞ்சம் இருட்டானால அந்த அளவுக்கு வந்து வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லை. ஸோ வந்து விட்டாச்சு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக வந்து கொஞ்சம் நேரம் ரொம்ப என்ஜாய் கூட பண்ணல. கடற்கரையில் போய் பீச்சில் போய் தண்ணியில் கூட விளையாடல, சும்மா லைட்டாக வந்து அப்படியே போயிட்டு உக்காந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான். அண்ட் ஜஸ்வி குட்டிக்கு வந்து ஒரு சில இந்த கேம்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தா, பக்கத்தில் வந்து இந்த சர்க்கஸ் மாதிரி அது மாதிரி நிறைய கேம்லாம் இருக்குல்ல, குழந்தைங்க ராட்டணும் அதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தான். அண்ட் வந்து மால் போனப்போ வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்ல நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்து வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் கேட்டிருந்தீங்க. அண்ட் வந்து யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்க்கா வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாத காரணத்தினால மட்டும்தான் நான் வந்து வீடியோ போடல. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து ரொம்ப நன்றி. அண்ட் இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வீடியோஸ் வேணும், எப்படிலாம் வ்ளாக்ஸ் வேணும், அண்ட் என்னை பற்றி என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்.